ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு அடுத்த ஒரு முக்கியமான ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். பாருங்க, இதான் என்ட்ரன்ஸ் பில்டிங். இந்த பில்டிங்கை தாண்டி உள்ள போகணும். இந்த காலம் வந்து இப்போ நம்ம மார்னிங் ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறனால நம்ம வாக்கிங்கில் போயிட்டு இருக்கோம். ரொம்ப பக்கமாக தான் இருக்கு. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு ஃபால்ஸ் சவுண்டு? ஆனால் நீங்கள் 9:30 to 5:30 வரதா இருந்தா உள்ள கார்லயே போயிடலாம். ரொம்ப இயற்கை வளம் நிறைந்த பகுதி. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. அதே மாதிரி நிறைய மரங்கள், மலை, அதுக்கு நடுவில் அந்த ஃபால்ஸோட சவுண்டு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. குழந்தைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் போகும்போதே அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் ஆர்வமாவும் இருக்கு. வாங்க, எங்களுடைய டிராவல் பண்ணி நீங்களும் பாருங்க. பாருங்க, சைட்ல மலைகள் எப்படி இருக்கு. சூரிய பகவானை பார்க்கலாம். வாய்ப்பு நம்ம கோ சூரியன் சன்ரைசிங். அழகான மரம் பாருங்க, பாருங்க, சுத்தி பாருங்க. இங்க ஒரு பில்டிங் இருக்கு. இது என்ன தங்கத்துக்கு ரூம் காட்டேஜா தெரியல. அந்த மாதிரிதான் இருக்கு பாக்கிறதுக்கு. பாருங்க, வந்துட்டோம். ரொம்ப அழகா இந்த இடம் இருக்கு. இயற்கை அன்னை தன்னுடைய அழகையும் வந்துட்டோம். நியர்பை ஃபால்ஸ். இது வந்து பாக்கிறதுக்கு மட்டும்தான் அலவுடு, குளிக்க அலவுடு கிடையாது. இந்தியாலேயே லார்ஜஸ்ட் ஃபால்ஸ், செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபால்ஸ். ரொம்ப லாங் ஷாட், பாத்துக்கோங்க. பாருங்க, படிக்கட்டு வழியா நம்ம போலாம், இறங்கி போலாம். பாருங்க, இதுதான் ஃபால்ஸ். இந்தியாலே லார்ஜஸ்ட் ஃபால்ஸ், ஜோக் ஃபால்ஸ். பெங்களூர் டு கோவா போற வழியில் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு அழகோ அந்த அளவுக்கு ஆபத்தானது. நாம ரசிச்சோம்னா அழகு, அசால்ட்டா இருந்தோம்னா அது ஆபத்துல முடிஞ்சிடும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். இயற்கை வளம் பாத்தீங்களா, எவ்வளவு பாறைகள் கரடுமுரடா இருக்கு பாக்கிறதுக்கு. ஒரு இயற்கை நேச்சுரல் ஆர்ட் டிசைன் மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு ஆர்ட் கூட வரைய முடியாது. பாருங்க ஃபால்ஸ் எப்படி இருக்கு. இந்த ஃபால்ஸுக்கு மேலேயும் ஒரு வீடை கட்டி வச்சிருக்காங்க. எப்படிதான் கட்டினாங்களோ தெரியல. இது வந்து ஷராவதி ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஷராவதி ஆறோடைய நதி தான் இது. அந்த ஆறோட ஃபால்ஸ் தான் இது. நம்ம ஏற்கனவே ஹேமாவதி ரிவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தோம். அதே மாதிரி துங்கா பத்ரா எல்லாம் கங்கை மூலால ஸ்டார்டிங் ஆகுதுன்னு நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தீர்த்தாளி அப்படிங்கிற இடத்துல இருந்து ஷராவதி ஆறு ரிவர் ஸ்டார்டிங் பாயிண்ட், அங்கிருந்து உருவாகி பல கிளையாறுகளோட சேர்ந்து இந்த ஷராவதி ரிவர் இங்க வந்து ஃபால்ஸ். எவ்வளவு பெரிய லார்ஜஸ்ட் ஃபால்ஸ், இதுக்கு பேர் ஜோக் ஃபால்ஸ் சொல்றாங்க இந்த இடத்துல. இப்ப ஆக்சுவலா தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாயிருக்கு, ஆனா அதிகமாகும் பொழுது இந்த ஃபால்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது வந்து பெங்களூர் கோவா போற வழியில சிம்ம முகா அப்படிங்கிற பகுதியில தான் இந்த ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இயற்கை அன்னையோடைய அழகையும் ஆரவாரத்தையும் ஆறுபறிப்பையும் நம்ம உணரலாம். தெரிஞ்சுக்கிறது வேற, உணர்றது வேற. ஸோ உணரணும் அப்படின்னா நாம் அந்த இடத்துக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்க்கணும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி படிக்கட்டுகள் மற்றும் கைப்பிடியோட வச்சிருக்காங்க. பாருங்க, எல்லா மக்களும் இப்படிதான் வராங்க. ரொம்ப மிஸ்டா இருக்கிறதுனால நிறைய ஒயிட் பேச்சஸா இருக்கு, ஃபுல்லா மிஸ்ட் இருக்கு. ஏன்னா மார்கழி மாசம் இல்லையா, அதனால மிஸ்ட் இருக்கு, குளிர் இருக்கு.
பாருங்க மேல இருக்குது ஃபுல்லா சரிவார்க்க கூடிய பாறைகளோடு கூடிய ஒரு பெரிய மலை அந்த மலை சாரல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்கெல்லாம் இறங்கி பார்க்க முடியாது இந்த ஃபால்ஸ் தெரிது பாத்தீங்களா அதெல்லாம் ஸ்டெப்ஸ் மேல இருந்து ஸ்டெப்ஸ் இருக்கு இறங்கி போய் ஃபால்ஸோட எண்டிங் கீழ கிரவுண்ட்ல போய் பார்க்கலாம் ஆனா என்னன்னா இப்ப அலௌட் கிடையாது இந்த நான்கு அடுக்கு மாதிரி இருக்குலையா அது பேரு ராஜா ராணி ரோரர் மற்றும் ராக்கெட்டா அதோட பேரு 829 அடி அங்க இருந்து மேல இருந்து பாயிறதுக்கு அப்படி கீழ பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த அருவியோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படினா இத பிரிக்கவே முடியாது இப்ப நம்ம வந்திருக்கிற நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மழை காலம் இல்ல இங்க நீர் வரத்து வந்து சாதாரணமா இருக்கு அதுவே நமக்கு இவ்ளோ தண்ணி காட்டுது மழை நேரத்துல வந்தோம்னா இந்த ஃபுல்லா கவர் ஆகுற அளவு நிறைய வாட்டர் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்களோட சேர்ந்து எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க நீங்களும் உங்க ஃபேமிலியோட இங்க நேர்ல வந்து பார்த்து இதோட உண்மையா அனுபவத்தை பெறணும் இதோ பாக்குறீங்களா இதான் ஷராவதி ஆறு இந்த ஆறு தான் வந்து நல்லா பாத்துக்கோங்க இந்த ஆறு அங்க ஜோக் ஃபால்ஸா மாறுது இதுதான் ஆறு பாத்தீங்களா எவ்வளவு அமைதியா போற ஆறு அங்க நமக்கு ஃபால்ஸா எவ்வளவு ஒரு ஆறு பாட்டமா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதோட வேகம் எடுக்குது அருவியா வேகம் எடுத்து